எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி. இத்திரா சப்தத்தில் ஆறாவது ஸ்லோகம். நமஸ்யாம்யரவிந்தாட்சம் நாதபாவே வ்யவஸ்திதம் சுத்தசத்வமயம் சௌரே அவதாரமிவாபரம். நமஸ்யாம்யரவிந்தாட்சம் நாதபாவே வ்யவஸ்திதம் சுத்தசத்வமயம் சௌரே அவதாரமிவாபரம். இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் புண்டரீகாட்சனை சேவிக்கிறார். நாதபாவே நாதமுனியினுடைய அபிப்பிராயத்தில் வியவஸ்திதம் எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பக்கூடியவர். சுத்தசத்துவமயம் ரஜஸ்தமோ குணங்கள் கலக்காத சத்வகுணத்தையே உடைய சௌரேகே கண்ணனுடைய அபரம் அவதாரம் வியவஸ்திதம் மற்றொரு அவதாரமாக இருக்கக்கூடிய புண்டரீகாட்சன் என்று சொல்லக்கூடிய உய்ய கொண்டாரை நமஸ்யாமி நான் சேவிக்கின்றேன். நாதபாவே வியவஸ்திதம் இது கண்ணனுடைய பட்சத்தில் சொல்லப்படுறது. நாதபாவே வியவஸ்திதம் ராஜாவாக இருக்கக்கூடிய தன்மையை இருந்தும் வியவஸ்திதம் இருப்பதும் சுத்தசத்துவமயம் அரவிந்தாட்சம் அப்ராகிருத்த சுத்தசத்துவமய திவ்யமங்கள விக்கிரகத்தையும் அரவிந்தாட்சம் அலர்ந்த தாமரை புஷ்பம் போல் இருக்கக்கூடிய திருக்கண்களை உடையவராக இருக்கக்கூடிய அந்த புண்டரீகாட்சனை நான் சேவிக்கின்றேன். இது இந்த ஸ்லோகத்தினுடைய பதவுரை. இந்த ஸ்லோகத்தினுடைய விரிவான கருத்து, போன ஸ்லோகத்தினால் நாதமுனிகளை வந்தனம் பண்ணார் சுவாமி தேசிகன். இப்போது அவரிடத்துல சர்வார்த்த கிரகணம் பண்ணி அவருடைய பாவஜ்ஞருமாக சத்வோத்தராகவும் மணக்கால் நம்பிக்கு வேதாந்தார்த்த உபதேஷ்டாவானவ உய்ய கொண்டார் என்கிற புண்டரீகாட்சர இந்த ஸ்லோகத்தினால் நமஸ்கரிக்கிறார். உய்ய கொண்டார் கண்ணனுடைய அவதாரம், கண்ணனுடைய அபர அவதாரம்னே சொல்லலாம். அரவிந்தாட்சம்னு தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம்னு கண்ணனை அரவிந்தாட்சன்னே சொல்லுவார். அப்படி இவரும் அரவிந்தாட்சனாகவே தான் இருக்கார். இவருக்கும் புண்டரீகாட்சன்னே திருநாமம். நாதபாவே வியவஸ்திதம் நாதசிய பாவா தஸ்மின்னு நாதத்வே அப்படின்னா ராஜத்துவ விஷயத்து யாவத்துன்னு பெரியவாள் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இது ரெண்டு பேருக்குமே பொருந்துருதுன்னு சொல்கிறா. கண்ணனுக்கும் பொருந்துருது, புண்டரீகாட்சருக்கும் பொருந்துருதுன்னு. கண்ணன் யயாதியினுடைய சாபத்தினால யாதவாளுக்கு ராஜத்துவம் கிடையாது அப்படின்றபடியினால அந்த வியவஸ்தையை, ராஜத்துவம் கிடையாதுன்ற வியவஸ்தையை அழிக்காமல் கம்சனை வதம் பண்ணாலும் உக்ரசேனருக்கு எப்படி நாதத்துவத்தை கொடுத்தாரோ, எப்படி ஆகையினாலே நாதத்துவ விஷய வியவஸ்தானராய் இருக்கிறார்ன்றபடி உய்யக்கொண்டாரோ நாதமுனியிட நாதசிய பாவே நாதமுனியினுடைய அபிப்பிராயத்தில் அவருக்கு என்ன அபிப்பிரேதார்த்தங்கள் ஏற்படுறதோ அது அப்படியே தப்பாமல் இருப்பாராம். நாதமுனியினுடைய வார்த்தை ஒருபொழுதும் தட்டமாட்டார்னு அர்த்தம். அதுவும் எப்படின்னா ராமாயணத்தில் ஸ்லோகத்தை பெரியவாள் இந்த இடத்துல எடுத்திருக்கா. உதாரணமாக பாவஜேன கிருதஜேன தர்மஜேனச்ச லக்ஷ்மணான், ராமன் லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறாராம், எப்படி இருக்க இந்த மாதிரிலாம் எப்படி இருக்க முடியும்னு, எப்படி உன்னால் மட்டும் முடியறது இந்த மாதிரி எப்படி இருக்க. பாவஜேன கிருதஜேன தர்மஜேனச்ச லக்ஷ்மணான் இவ்வளவு லக்ஷ்மணனை பார்த்து இவ்வளவு புகழ்ந்து பேசுகிறாராம், இந்த மாதிரிலாம் கூட ஒருத்தன் நடந்துக்க முடியுமா அது உன்னை பார்த்து தெரியறதேன்னு. அதே மாதிரி தனக்கு எப்படி லக்ஷ்மணன் தனக்குன்னு ஒரு கொள்கையும் வைத்து கொள்ளாமல் ராம கைங்கரியத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணாரோ அதுபோல உய்ய கொண்டாரோ நாதமுனுடைய திருவுள்ளத்தினுடைய கருத்தை நிறைவேற்றுவதிலேயே ஸ்திரமாக இருந்தாராம். என் பௌத்திரரான யாமுனருக்கு சர்வார்த்தங்களையும் போதிக்கணும்னு நாதமுனிகள் சொன்ன வார்த்தையை அப்படியே ஏற்றுண்டு அதை தன் காலத்தில் நிறைவேற்ற முடியாமல் போகவே தன் சிஷ்யரான மணக்கால் நம்பியை கொண்டு ஆளவந்தாருக்கு எல்லா விதமான விஷயங்களையும் போதிச்சாராம். அப்படி இந்த சுவாமி திருவள்ளரையில் கிபி 827 ஜெயத்சேனரின் அம்சமாக குடுமியந்தனர் வம்சத்தில் பராபவ ஆண்டு சித்திரை மாதம் கார்த்திகை மா
திருநக்ஷத்திரத்து கிருத்திகா நட்சத்திரத்தில் சுக்ல பிரதம புதன்கிழமையில் அவதரிச்சிருக்கார். இவருடைய நாமும் திருநாமும் புண்டரீகாக்ஷன்னு பேர். நாதமுனிகளிடத்தில் மந்திரங்கள், மந்திரார்த்தங்கள், 4000 திவ்ய பிரபந்தங்கள், விசேஷ அர்த்தங்கள் எல்லாத்தையும் உபதேசம் பெற்றிருக்கார். இவருக்கு 5 பேர் சீடர். அந்த 5 பேர் யார் யாருன்னு சுவாமி தேசிகனே ரகசியத்ரயசாரத்தில் முதல்லையே குரு பரம்பரா பிரபாவ அதிகாரத்திலேயே சொல்லிவிட்டார். இது மொத்தத்தையுமே நாதமுனிகள் ரொம்ப அழகான விஷயம் சொல்கிறார் இந்த சுவாமியை பற்றி. நாதமுனிகளுடைய தர்ம பத்னியான அரவிந்த பாவையை ஒரு முறை நாதமுனிகள் அவருடைய பிறந்தாத்துக்கு அனுப்பியிருக்கார். அந்த குரு பத்னியை பிறந்தாத்துக்கு போகும்பொழுது துணைக்காக புண்டரீகாக்ஷரும் போனாராம். அப்போ அங்கிருந்த வங்கிபுரத்து ஆட்சி என்ன பண்ணியிருக்கா, தன் பரிஜனங்கள் மூலமாக இவரை வீட்டு மித்தம்னு சொல்லுவாள், ஆற்றுல அந்த மித்தத்தில் உட்கார வச்சு அவருக்கு பழைய சாத்த பரிமாறினாலாம். இவள் புண்டரீகாக்ஷன்றது புரட்சிகன்ற திருநாமம் இவருக்கு இருக்கிறபடினால ஒருவேளை அப்படி பரிமாறியிருக்கலாம். சாப்பிட்டுட்டு அவள் இடத்துல விடைபெற்று கொண்டு நாதமுனிகளை வந்து சொன்னாராம். என்ன ஆதித்யம் என்ன பண்ணான்னு கேட்டப்போ தன்னுடைய யோக சக்தியினாலேயே இவர் தெரிஞ்சு விட்டார். அது என்ன பண்ணான்னு கேட்டவுடனே அவரும் அதே சந்தோஷத்தோடு உள்ளம் ரொம்ப சந்தோஷித்து ஸ்லாகித்து எனக்கு இதை மாதிரி பழையது போட்டா அப்படின்னு சொன்னாராம். இப்படியா பழையதான் உனக்கு உட்கார வச்சு போட்டார் நாதமுனி ரொம்ப வருத்தப்பட்டாராம். ஆனால் உய்யக்கொண்டாரோ, ஆச்சாரியனை சேர்ந்தவாளுடைய அன்னம் பரமபோக்யம், அதுவும் தன்னுடைய குருவனுடைய ஆற்றுலையோ இல்லை குருவுக்கு சம்பந்தப்பட்டவாள் ஆற்றுல எதை கொடுத்தாலும் அதை பரமபோக்யமாக ஏற்றுக்கணுமா. அப்படி போனகம் செய்த செய்யிடம் தருவரேல் புனிதமன்றேன்னு இதுக்கு பெரியவாள் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. ததுச்சிஷ்டம் சுபாவனம் அப்படின்னா கலக்கமில்லாத தண்ணீரில் இட்ட நல்லதோர் சோற்ற புசித்து பாக்யம் பெற்றேன்னு நாதமுனிகளை பார்த்து உய்யக்கொண்டார் சாதிச்சாராம். அதை கேட்ட நாதமுனிகள் உய்யக்காண்டாரை பார்த்து நம்மை உய்யக்கொண்டீரே அப்படின்னு கட்டி அணைத்து கொண்டாராம். அதிலிருந்து புண்டரீகாக்ஷனுக்கு உய்யக்கொண்டார் அப்படின்ற திருநாமமானது ஏற்பட்டு தான். சாட்சாதா வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனே லோகத்தில் மனுஷ ரூபத்தில் தோன்றி வெறும் ஆச்சாரியனாக தோன்றி வேதாந்த சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் உபதேசம் பண்ணி சம்சாரிகளை திருத்தி கரையேற்றுகிறான்னு இந்த பிரமாணத்துக்கு ஏற்ப உய்யக்கொண்டார சுவாமி தேசிகன் இந்த இடத்துல எம்பெருமான் கண்ணனாகவே நினைத்து போற்றுகிறார்னு வியாக்கியானம் பண்ணுறார். ராமனிடத்தில் அனுமான் பெற்றது போல ஆச்சாரியனால் கட்டி தழுவி அணைக்கப்பட்டார்னு எழுதியிருக்கா. ராமன் நகுருமி சதிருஷம் பிரியம் அப்படின்னு ஹனுமனை பார்த்து சொல்லிட்டு ஏஷ சர்வஸ்வ பூதஸ்து பரிஸ்வங்கோ அனுமதா அப்படின்னு ஹனுமானை இதை காட்டிலும் எனக்கு வேறு எதுவும் பண்ண தெரியல அப்படின்னு ஆற தழுவி கொண்டாராம். அதுபோலவே நாதமுனிகளும் உய்யக்கொண்டார பார்த்து நம்மை உய்யக்கொண்டீரே அப்படின்னு ஆற தழுவிண்டாராம். அப்படி ஆச்சாரிய கட்டாட்சம் பெற்றவராம் இந்த சுவாமியும். அரவிந்தாக்ஷன் கண்ணனும், அரவிந்தாக்ஷன் கண்ணனுக்கும் பேர், புண்டரீகாக்ஷன் இவருக்கும் பேர். ஆக இந்த இப்பேற்பட்ட உய்யக்கொண்டார சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால நமஸ்கரிக்கிறார் தாசன்.